ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஞ்சல் அண்ட் க்ரியேஷன்ஸ். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஹாஃப் கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா, ஒரு இன்ச் பீஸ் இஞ்சி, பூண்டு பல் 4, இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். காரம் இன்னும் அதிகமாக தேவைன்னா இன்னொரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை 1 கப் சேர்க்குறேன். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இந்த கருவேப்பிலை நல்லா மைய அரையணும், அதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். நிறைய தண்ணி விட்ட வேணாம், அப்போ வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து மாறிடும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த கொத்தமல்லி கொஞ்சம் சேர்க்கறது இந்த துவையலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கருவேப்பிலை துவையல் இந்த மாதிரி பச்சையாக அரைச்சி சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, தலைமுடி நல்லா கருப்பாக வளரும். நீங்கள் என்னோடய லாஸ்ட் வீடியோவில் போட்ட அந்த கருவேப்பிலை எண்ணெய் அப்புறம் இந்த துவையல் எல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இளநீர ப்ராப்ளம் சரியாகும். இப்போ ஒரு சின்ன இன்ச் பீஸ் புளி சேர்க்குறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். இதை ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். அவ்வளோதான், கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. அதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். இது வந்து சாம்பார் சாதம் எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் க்ரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.